ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இப்போது நம்ம அகாடமியில் டெய்லி ஈவினிங் 10-10 கணக்குகள், அதாவது மேக்ஸில் 10-10 சம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளானோட முதல் நாள் தான் இன்று. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் மற்றும் விகிதாசாரத்தில் 10 கணக்குகள், அதாவது இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தளவுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதில் 10 கணக்குகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 10 கணக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாவது. ஸோ 10 கணக்குகளை நான் உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் எந்தெந்த கணக்குகள் என்னென்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ ரொம்ப குயிக்காக இருக்கும், ஒன்றும் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கணக்கு வந்து பிசியில் கேட்டிருக்காங்க, பிசி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க செகண்ட் கணக்கு. அதே மாதிரி மூணாவது கணக்கு வந்து குரூப் 4-ல் இந்த மாதிரி கணக்குகள் முன்னாடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 4, 5 விட்டுருங்க, 5 அப்படி சேம் யூனிட், 6, 7, 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசியில் முன்னாடி கேட்டிருக்காங்க. எப்படி, என்ன மாதிரி கணக்கு இதுன்னா, இந்த நிமிடம் இருக்கும், மணின்னு இருக்கும், ஜஸ்ட் யூனிட்டை மட்டும் மாற்றிட்டு உங்களுக்கு ஈஸியாக கணக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6வது கணக்கும் அப்படி தான், 7வது கணக்கும் குரூப் இது பிசியில் கேட்டிருக்காங்க, 8வது கணக்கும் பிசியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 10வது கணக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4-ல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணக்குகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 10 கணக்குகளுக்கான விடை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த PDF-ஓட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 10 கணக்குகளை எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ஆல்ரெடி முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமும் சேம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கணக்குகள், அந்த 10 கணக்குகள் அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே என்ன 10 கணக்கு இருக்கோ அதே 10 கணக்குகள் தான் அதோட ஆன்சருக்கு கீழே இருக்கும். சரிங்களா? இந்த 10 கணக்குகளை போட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் பாருங்கள். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுதுன்றதை பார்த்து இது பண்ணுங்கள். நான் சொன்ன கணக்குகள்லாம் இருக்குல்ல, எது இது குரூப் 4-ல் கேட்டிருக்காங்க, எது இது பிசியில் கேட்டிருக்காங்கன்றது. ஸோ இந்த கணக்குகளை நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். ஒன்றுக்கு 2 தடவை எந்தெந்த பேர் எந்தெந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க அந்த பர்டிகுலர் சம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். மற்றவங்க வந்து, அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நான் பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார்னால் அந்த பிசியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அதே தாண்டி குரூப் 4-க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓவராலாக. ஏன்னா எப்போ அவுட் ஆஃப் சிலபஸில் கூட கேட்பாங்க, திடீர்னு போன வருஷம் பிசியில் கேட்ட கணக்கு கொஸ்டின் இந்த வருஷம் குரூப் 4-ல் கேட்பாங்க, இந்த வருஷம் குரூப் 4-ல் கேட்ட கணக்கு பிசியில் கேட்கலாம், குரூப் 2-ல் கேட்கலாம், அந்த மாதிரி மாற்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த 10 கணக்குகளை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, குட். ஸோ இந்த கணக்குகள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு, சார் இந்த கணக்கு என்னால் போட முடியல, இல்லை இந்த கணக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த வீடியோவை பார்த்த பின்னாடியும் எங்களுக்கு இந்த பர்டிகுலர் கணக்கு கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? ஏன்னா டெய்லியும் ஈவினிங் வந்து நம்ம மேக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க போகிறோம். டெய்லியும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து PDF-ஐ வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன், அந்த 10 கணக்குகள் போடணும். இப்படி 10 கணக்காக டெய்லியும் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக இருக்கும், மேக்ஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு மற்ற சப்ஜெக்டோட இது டெய்லியும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி வச்சுக்கோங்களேன், டெய்லியும் அப்படியே ஜாலியாக அது போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் போய் வெளிச்சு பார்க்குறப்ப மேக்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே தரவாக முடிச்சிருப்பீங்க. அதனால தான் அந்த 10 கணக்குகளை கொடுக்குறோம். இந்த PDF வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கீழே கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆப்பில் வந்து என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்து போயிடலாம், பட் இந்த ஆப்பில் அந்த தொகுத்து எல்லா இடத்துலையும் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஷெடியூல்னு ஒரு செக்ஷன் இருக்குது நம்ம ஆப்பில், அந்த ஷெடியூலில் பண்ணிங்களா டே 1-ல் நமக்கு தேவையான காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. காலையில் ஹிஸ்ட்ரி படிச்சிங்க, ஆஃப்டர்நூன் வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க, ஈவினிங் இப்போ மேக்ஸ் பார்க்குறாங்க. இந்த எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல இருக்குது, நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ PDF 2 PDF இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு தனியாக PDF, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக PDF. அவங்க அந்தந்த மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.